ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து கிளாஸ் செவனில் நம்ம 5.1 தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த சாப்டர் ஸ்டாட்டஸ்டிக்ஸ். இதோட இன்ட்ரோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஓகே ஓகே சாரி ஓகே ரைட் இன்ட்ரோ ஃபைன் த மீன் ஆஃப் ஃபஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர் ஃபஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் இஃப் த ஆவரேஜ் ஆஃப் ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் 15 புக் இஸ் 235 டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. அடுத்தது ஆவரேஜ் ஆஃப் த மார்க்கு, அடுத்து ஆவரேஜ் ஆஃப் த இன்டிஜர். பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்தால் 4. ஸோ இது 4 ஒன் மார்க்கு. பாருங்கள் நம்ம ஒவ்வொன்றா போடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 4th சம் போடுறேன் பாருங்கள். ஸோ இன்டிஜர்ஸ் -10 டு +10 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10, -9, -8, -7 இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆவரேஜ்னா என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஓகே இது வரைக்கும் இருக்கும் -6, அடுத்தது -5, -4, -3, -2, -1, அடுத்தது +0, அடுத்தது என்னது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பாருங்கள் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், சம் கண்டுபிடிக்கணும். இதோட எல்லாத்தையும் சம் கண்டுபிடிச்சி டிவைடட் பை டோட்டல் நம்பரால் நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே ரைட். ஃபஸ்ட் இதோட சம் பாருங்கள். இந்த ப்ளஸ்ஸு இது இதுவும் கேன்சல், இந்த மைனஸும் இதுவும் இதுவும் என்னது கேன்சல், இதுவும் இதுவும் என்னது கேன்சலு. அதே மாதிரி இங்கே -7 +7 கேன்சலு. ஸோ இங்கே பாருங்கள் இது அப்படியே என்னது எல்லாமே சேம் ரிப்பீட்டட் நம்பர்ஸாக ஆகுது. ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிடும். கேன்சல் மீன்ஸ் இங்கே +1 -10 ஆட் பண்ணால் 0. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணது 0 ஆயிரும். ஸோ மொத்தமாக இதோட சம் வந்து எவ்வளவு 0 வந்துருச்சு. அதே மாதிரி டோட்டல் நம்பர் எவ்வளவு இருக்குது, 0 இந்த பக்கம் 10 நம்பர் இருக்குது, இந்த பக்கம் என்னது 10 நம்பர், மொத்தமாக 20. ஸோ 0/20 என்னது 0 தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னது வெறும் 0. ஸோ ஆவரேஜ் ஆஃப் த இன்டிஜர் பிட்வீன் -10 டு +10 என்னது ஆன்சர் வந்து என்னது 0. அடுத்தது இதோட ஆவரேஜ் கேட்குறாங்க. சரி ரைட்டு 2, 5, 9, 4, 4, 8, 10 எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட சம் பாருங்கள். 18, 22, 26, 26, 31, 40, 42. ஸோ மொத்தமாக இதோட சம் எவ்வளவு 42. 42 டிவைடட் பை எவ்வளோ நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 42 டிவைடட் பை 7 எவ்வளவு, அதோட நம்பர் 6. இதோட ஆன்சர் என்னது 6. ஸோ ஆவரேஜ் என்னென்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை எவ்வளோ நம்பர் இருக்கோ அதெல்லாம் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்தது அதாவது ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து எவ்வளவு, அதாவது ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து என்னது 235 கொடுத்துருக்காங்க. அதாவது ஆவரேஜ்னா ஒரு புத்தகத்தோட விலை, 1 book செல்லிங் ப்ரைஸ் வந்து என்னது 235 ருபீஸ். சாரி அப்பால் ஏதோ தப்பாக சொல்லியிருப்பேன். இப்போ 15 book ப்ரைஸ் என்னது, ஸோ 15 book ப்ரைஸ் அப்படின்னா 235 × 5 இதை என்ன பண்ணிக்கணும், மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ மல்டிபிள் பண்ணால் எவ்வளவு 3525 வரும். அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னது டோட்டலாக செல்லிங் ப்ரைஸ் அதோட வேல்யூ. ஸோ 3525 ரைட். ஸோ புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ரைஸு, அடுத்தது கொடுத்துருக்காங்க 15 bookஓட ப்ரைஸ் கேட்டிருக்காங்க ரைட். அடுத்தது மீன் ஆஃப் த ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் ரைட்டு. ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பரை ஆட் பண்ணால் என்ன வரும்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஸோ இதோட ஆன்சர் என்னது 0, இதோட ஆன்சர் 6, இதோட ஆன்சர் 3525. சரி ஃபஸ்ட்டு 1 ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ பாருங்கள் இது இது ஆட் பண்ணால் எவ்வளவு 11, இது இது ஆட் பண்ணால் எவ்வளவு 11, இது இது ஆட் பண்ணாலும் 11, இது இது ஆட் பண்ணாலும் 11, இது இது ஆட் பண்ணாலும் 11. மொத்தம் எவ்வளோ 11 இருக்குது, 11 × 5 இருக்குது. ஸோ 11 × 5 ஹோல் டிவைடட் பை, ஸோ மொத்தமாக எதால் டிவைட் பண்ணுவீங்க, மொத்தம் எவ்வளோ நம்பர் இருக்குது, ஸோ 10. ஸோ இதால் டிவைட் பண்ணால் இதோட ஆன்சர் என்ன வரும்னா 55 / 10 எவ்வளவு 5.5. ஸோ இதோட மீன் ஆவரேஜ் வந்து என்னது 5.5. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ நாம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.